Achuma'S kitchen. என்னடா இன்னைக்கு ரெசிபி இன்ட்ரோக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம் பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம். என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, நாங்கள் ஒரு பழைய ஒரு விஷயத்த இப்போ தூசி தட்டி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு குப்பித்த சும்மான ஒரு சேனல் வந்துட்டு இருந்துச்சு, அதில் வந்துட்டு சைட் பை சைட் சின்ன சின்ன இந்த கிராஃப்ட்ஸ் அது மட்டும் எல்லாமே போடலாம், கலந்து பிளாக் குக்கிங் கிராஃப்ட் அந்த மாதிரி காமனாக எல்லாமே போடலான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் தொடங்கி வச்சுருந்தோம். இனிமேல் அச்சுமாஸ் கிச்சன்ல வர எல்லா வ்ளாக் எல்லாமே வந்துட்டு அந்த சேனல்ல தான் வரும். சேனல் நேமும் நாங்க குக் வித் அச்சுமால இருந்து வித் அச்சுமான்னு சொல்லி மாத்திட்டோம். இப்ப வந்து அந்த சேனல் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு, அதனாலதான் சரி அதை ஏன் விடணும், நம்ம வந்துட்டு இப்படி ஒரு பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சுத்தமா ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருந்தனால விட்டுட்டோம். அப்புறம் இப்ப போயிட்டு பார்த்தா நல்லா 13,000 வியூஸ், 3,000 அதெல்லாம் வந்துட்டு அந்த வ்ளாக் வித் அச்சுமால வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் பேர் தெரியாதவங்களும் இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ஒன்று கார்டில் கார்டை போட்டுருமான்னு தெரியல, ஒன்று கார்டில் இல்லைன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அது போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெண்டு பேரே தான் வருவோம், அதனால இதே லவ் கொடுங்க, பாருங்க. அதில் வீடியோ போட்ட உடனே நான் வந்துட்டு அச்சுமாஸ் கிச்சனில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மாதிரி வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு சொல்லிடலாமாப்பா? இல்லைம்மா. சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு வேணும், பட் வந்துட்டு மேடம் டி நகர் கூப்பிட்டு போனா ஒரு இயரிங் வாங்கி கொடுத்துட்டா போதும், ஃபுல் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். சின்னதுலேருந்தே ஒரு ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு மேட்சா இயரிங் அந்த மாதிரி வாங்கிடுவாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் நிறைய வச்சிருக்கேன். அப்போ இருந்தே ரொம்ப வருஷமா இருக்கிறதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். இருக்கு எல்லாம் காமிக்கிற இச்சையா கொடுத்ததெல்லாம் காமிக்கிற சரியா, அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. இது இந்த வீடியோல இன்ட்ரோ ஜாஸ்தியா போயிடுச்சு, சரி இன்னைக்கு ரெசிபி பார்த்துடலாம். ஓகே, ஆ வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். எப்போவுமே தோசை இட்லி சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்றோம், நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3/4 கப் கோதுமை மாவு எடுத்து எப்படி சப்பாத்தி மாவு பிசையுமோ அது மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். அதனால தான் இது வந்து நான் காமிக்கல. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு வந்துட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு எண்ணெய் போட்டு ஊற வச்சிட்டேன், நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ வந்துட்டு சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணதெல்லாம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக வந்து 3 அடசலுக்கு வந்திருக்கு. நான் வந்துட்டு இப்போ இட்லி தட்டில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, வேக வச்சுட்டு நல்லா 15 நிமிஷம் நல்லா வெந்தன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன், நல்லா உதிரி உதிரியா. ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் காயில் ஊற்றிருக்கேன், கடுகு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கடுகு, கடுகு வெடிச்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு, அடுத்தது கூடையே கருவேப்பிலை, அடுத்ததா 2 பச்சை மிளகாய் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினோடனே 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக இருந்தது அது சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறிடும். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள்,
அடுத்து அரை ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால. அடுத்தது ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா தூள், நீங்க இது வேண்டாம்னா இதை விட்டுட்டு இதுக்கு பதிலாக இது இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசம் போட்டு வடிக்கலாம். இப்ப வந்துட்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம வந்துட்டு கோதுமாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துதான் பிசைஞ்சிருக்கோம். இப்ப வந்துட்டு நம்ம வேக வச்சிருச்சோம் இல்லையா, அந்த கோதுமை மாவுல அந்த நீர் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விடலாம். நல்லா அந்த மசாலா இறங்குற மாதிரி நல்லா பரட்டி விடுவோம். பாருங்க நல்லா மசாலா பட பரட்டினதுக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய் வச்சிருக்கேன். தேங்காய் சேர்த்திட்டு கடைசியா கொத்தமல்லியை சேர்த்திட்டு ஒரு பரட்டு பரட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கி கொடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரா நம்ம கோதுமை மாவுல பண்ணின டின்னர் ரெசிபி, டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணா சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. எப்பவுமே ஒரே மாதிரி தோசை இட்லியும் சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.